மக்களே, மகளின் மகளே, எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சு. உங்க ஆச்சு பொற்கோ பொற்கோ வந்தாச்சு. என்ன சினிமா நியூஸ் அப்படின்னு எல்லாம் அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் நடந்திருக்குமோ, இல்ல பாட்டு கிட்ட ரிலீஸ் பண்ணிருப்பாங்களோ, ஒருவேளை இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை விட மிக முக்கியமான ஒரு நியூஸ் பத்தி தான் பேச வந்திருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா ட்விட்டர்ல செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கேன். நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தல அஜித் சார் இருக்கார்ல, அவங்க பையன் ஆத்விக் அஜித் இவரோட ஒரு போட்டோ தாங்க செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம அஜித் சார் வந்து இப்போ நம்ம சினிமா துறையில வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. இதுக்கு முழு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட உழைப்பு 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 மட்டும்தான், விடாமுயற்சியோடு சேர்ந்த அந்த உழைப்பு மட்டும்தான் அவங்கள வந்து நம்ம ஷாலினி மேம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ரெண்டு குழந்தை, ஒன்று வந்து பெரிய பாப்பா அனுஷ்கா, அண்ட் தென் சின்ன பையன் ஆத்விக், ஆத்விக் அஜித். இவங்க வந்து ரீசண்டாக ஒரு மேரேஜ் போயிருக்காங்க. ஷாலினி மேடம் கூட வந்து ஆத்விக்கையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த கல்யாணம் ஸ்டேஜில் இருந்து, அதான் ஒரு ரிசப்ஷன் போயிருக்காங்க போல, அந்த ஸ்டேஜில் கிடச்ச ஃபோட்டோங்க, ஒரு 4-5 ஃபோட்டோ கிடச்சிருக்கு. செம்ம க்யூட்டாக இருக்கான் குட்டித்தம்பி, நம்ம குட்டித்தலை. ஆமாம், அவரோட ஃபோட்டோலாம் செம்ம ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு. அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. குட்டித்தலையாக வளைச்சி வளைச்சி எடுத்திருக்காங்க. ஷாலினி மேமோட எடுத்திருக்காங்க. இந்த பக்கம் அவங்களோட மாமா ரிச்சர்ட் வேறு இருக்காரு, அவரோட எடுத்திருக்காங்க. அப்புறமா க்யூட்டாக குட்டி குட்டி பொண்ணுங்களோட பசங்களோடலாம் நின்றுட்டுருக்காரு, அதெல்லாம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ட்விட்டரில் ஆத்விக்கும் வச்சுட்டு அஜித் சாரோட சின்ன வயசு ஃபோட்டோ, அதே மாதிரி அஜித் சார் ஸ்மைல் பண்ண ஃபோட்டோவோட இவரோட ஃபோட்டோவையும் வச்சு செம்ம ட்ரெண்ட் ஆகிட்ருக்காங்க நம்ம தல ரசிகர்கள். தல ரசிகர்கள் அப்படின்னு சொன்னாலே பட்டைய கிளப்புறவங்க, அவங்க எப்போவுமே எந்த விஷயத்துக்கும் தி கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பட்டைய கிளப்புறவங்க தான் நம்ம தல ரசிகர்கள். அதுலேயும் வந்து ஆத்விக் ஃபோட்டோ வந்து செம்ம ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. அதை விட இந்த வலிமை அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட் மாதிரி ஆயிடுச்சுங்க. வலிமை அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்களேன், ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுங்க, இல்ல போஸ்டர் ரிலீஸ் பண்றேன் டேட்டாவது சொல்லுங்க, ஏதாவது ஒரு அப்டேட் வலிமை பத்தி வராதா அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம தல ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட் தான். குட்டித்தல அவரோட போட்டோவை பார்த்து செம்ம க்யூட்டா இருக்க தெரியுமா, அப்படியே நம்மளுக்கு அள்ளி கிள்ளி முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. அந்த குட்டி பையில பார்த்தா குட்டி சின்ன தலையை பார்த்து கண்டிப்பா நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அப்படி கிள்ளி ஒரு கிஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னைக்கு ட்விட்டரில் ட்ரெண்டாக இருக்கேன் நம்ம குட்டி தலைக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம ஃபிங்கர் க்ராஸ் பண்ணி வெயிட் பண்ணுவோம், வலிமை அப்டேட் ரொம்ப சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். எச் வினோத் சார், ப்ளீஸ் சார், எங்களோட பொறுமையை இன்னும் சோதிக்காதீங்க, ஏதாவது ஒரு சின்ன அப்டேட் சீக்கிரமாக கொடுத்துருக்கலாம். ஓகே மக்களே, அடுத்த நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பேபி சொல்கிறது உங்கள் அஜித் போர்க்கோ.